ஆறாம் தேதி மாலை 6 மணி அளவில் தேனி நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டில் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக சிசிடிவி பொருத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் கவுன்சிலர் கிருஷ்ணகுமாரி தலைமையில் நடைபெற்றது. தேனி அள்ளிநகரம் நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளது. அவற்றில் 21வது வார்டு பகுதியில் பொதுமக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாமல் உள்ளதால் காவல்துறையுடன் இணைந்து 21வது வார்டு பகுதியில் சிசிடிவி பொருத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணகுமாரி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேனி நகர் காவல் ஆய்வாளர் ராமலட்சுமி மற்றும் சார்பு ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அப்பகுதியில் சிசிடிவி எங்கெங்கு பொருத்த வேண்டும், அதன் மூலம் 21வது வார்டு பகுதிக்கு எவ்வாறு பாதுகாப்பு வழங்குவது குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் இப்பகுதியில் செயல்பட்டு வரும் மணமகில் மன்ற பார்கள் மூலம் மாணவர்கள் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுவதாகவும் காவல்துறை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக பொதுமக்கள் சார்பில் 21வது வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணகுமாரி காவல்துறையினரிடம் எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் தன்னார்வலரும் நாணயம் வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனருமான சிதம்பரம் உள்ளிட்ட 21வது வார்டைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.